अब वेस्पर जोड़ी वाक सिक्मा वेस्पर जोड़ी तनि जोड़ी तनि जोड़ी सीरो सिक्मा पिनेपुगल का आगे वडिवम अब उत्तरीदल केल्वी की विड नान्मुगी मतलब विषय उत्तरी 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 सिक्मा मटमे नानी तक कटाय कुछ साधारण अमिलத்தினால் H3PO4 अधिकेटमेंस कंडरीदल मुरिये पैन पड़ी समपड़ मुयचिकल मुझे पड़ोसन ईदरसन समपर कया इन पार्क पे रेदरसन
உழவின்ற பக்கத்துல ஆறு ஐந்து அரசன் இருக்கு. அப்ப தாக்கின்ற பக்கத்துல நாலு ஐந்து அரசன் பற்றாக்குறையாக இருக்கு. தாக்கின்ற பக்கத்துல மூன்று ஒட்சன் இருக்கு, இதுல ஆறு ஒட்சன் இருக்கு, மொத்தம் ஒன்பது ஒட்சன் இருக்கு. விளைவின்ற பக்கத்துல ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஓ சொல்லு. இதுல நாலு இலத்திரன், இதுல நாலு இலத்திரன் சரி. இப்ப ஒட்சிசனை பாக்க இஞ்ச வந்தவங்களுக்கு ஒன்பது ஒட்சிசன் தாக்கின்ற பக்கம் இருக்கு. விளைவில வந்து இதுல எட்டு, இதுல நாலு, பன்னெண்டு ஒட்சிசன் இருக்கு. அப்ப மூன்று ஒட்சிசனும் எங்களுக்கு தேவைப்படும். நாங்க இதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் சமப்படுத்த வேணும். சரி, அப்ப எங்களுக்கு தாக்கின்ற பக்கத்துல, தாக்கின்ற பக்கத்துல ரெண்டு ஐதரசன், இதுல ஆறு ஐதரசன். அப்ப நாலு நீரை போட்டு பார்ப்போம். நாலு ஹெச் டூ, நாலு ஹெச் டூ போட்டால் இதுல மூன்று, இதுல ஆறு, ஒன்பது, இதுல மூன்று, பதிமூன்று வருது. இதுல பன்னெண்டு எட்டு, இதுல பன்னெண்டு வருது. இங்க ஒரு ஒட்சிஜன் பெட்டாக்குறையா வருது உங்களோட பாருங்க. ஒரு நீர் போட சரியா வருங்க. சாரி, இதுல ஒரு சின்ன தவறு நடந்துட்டு, இதுல பிளஸ் ஃபைவ்ல இருந்து ஹெச்என்ஓ த்ரீல நைதரசன் ஒட்சியன் பிளஸ் ஃபைவ், என்ஓ டூல பிளஸ் ஃபோர். அந்த ஒட்சியன் நான் கவனிக்காம விடுறேன், பிளஸ் ஃபோர். சரி, நீங்க நான் செக் பண்ணிருக்கலாம். இதுல ஹெச்என்ஓ த்ரீல பிளஸ் ஃபைவ், வங்கி ஓட்டத்துல பிளவிட்டா சமன்பாடு பிழைக்கும். இதுல பிளஸ் ஃபோர், அப்ப இது என்ன செய்யும்? ஒரு இலத்திரனை தான் ஈர்க்கும். சரியா, ஒரு இலத்திரனை ஈர்க்கும். அப்ப இங்க நாலு இலத்திரன் விளக்கப்படுது, இங்க ஒரு இலத்திரன் ஈர்க்கப்படுது. அப்ப நாங்க எத்தனை பிரிக்க வேண்டி வரும்? நாலாளியில பிரிக்க வேண்டி வரும். அப்ப இங்க நாலு, இப்ப பிள வந்து இங்க ஓடத்துல முடிவு எழுந்தாங்க கடைசியில். சரி, இதுல நாலு. அப்ப இனி நீங்க ஐதரசனை ஜெபப்படுத்தினா சரியா வரும். இதுல உங்களுக்கு நாலு ஐதரசன், இதுல ஆறு. அப்ப ஒரு நீர் போட்டாலே போதுமான, சரிதான். ஒரு ஹெச் டூ போடவே போதுமாக இருக்கும். உங்களுக்கு நீ ஒட்சன் ஜமன் ஆகும். இதுல மூன்று ஒட்சன், இதுல முன்னாங்க பன்னெண்டு ஒட்சன், இப்போ மொத்தம் பதினஞ்சு, இதுல ஒன்று பதினாறு. சரி, இதுல எட்டு, இதுல எட்டு, பதினாறு. அப்போ கடைசியாக தாக்கம் ஜமப்பட்டிருக்கிறது எப்போ விளங்கும்னு சொன்னால் ஒட்சனை பார்த்தா விளங்கும். ஒட்சன் வந்து தாக்கியில் உள்ள ஒட்சன் எண்ணிக்கையும் விளைவில் உள்ள ஒட்சன் எண்ணிக்கையும் சொன்னாங்க. இப்போ நான் செய்யும் போது எனக்கு ஒரு ஒட்சன் பிழைச்சது, அதனால தான் நான் இந்த பிழையை திருப்பி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கேன். சரி, அப்ப நான் முதல் கன்சன்ட்ரேட் பண்ண இல்லை, இந்த ஒட்சியேட்டர் என்ன போடைக்க நீங்கள் சொல்லியிருக்கிறேன், சரிதான். ஓகே, அப்ப இந்த தாக்க ஒட்சியேட்டர் தாழ்த்த தாக்கத்துல ஒரு பி டூ ஓ த்ரீ, நாலு ஹெச் என் ஓ த்ரீ, தாக்கியில் ஒரு நீர் இருக்கும், ரெண்டு ஹெச் த்ரீ பி ஓ ஃபோரும், நாலு ஹெச் என் ஓ டூவும் விளைவாகும். அதுல பி பகுதியில நீர் ஹெச் த்ரீ பி ஓ ஃபோர் அமிலத்திற்கும், ஹெச் த்ரீ PO4 அமிலத்திற்கும் பேரியம் ஹைட்ரோக்சைடுக்கும் இடையிலான தாக்கம், BaOH twice, பேரியம் ஹைட்ரோக்சைடுக்கும் இடையிலான தாக்கத்து முழுமையான சமன்பாட்டை ரசாயன சமன்பாட்டை எழுதிட்டு, இதுல PO4 3 minus, இதுல BA2 plus. உங்களுக்கு தெரியும் பேரியம் போஸ்பேட் நீர்ல கரியாத ஒரு வீழ்வடி, ஆகவே இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் நிகழ்ந்து
BA3PO4 twice பீல் வடிவா BA3PO4 twice வந்து பீல் வடிவா உங்களுக்கு நீரும் விளைவா இங்க ரெண்டு PO4 3 இருக்கறதால இதுக்கு ரெண்டு போடுறோம் இங்க மூணு பேரியம் இருக்கறால இதுல மூணு போடுறோம் அப்ப H3PO4 க்கும் பேரியம் ஹைட்ராக்சைடுக்கும் இடையில நடுநிலையாக்கல் தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் நடக்குது வீசமானம் 2:3 ஆக இருக்கும் சரி சமபடுத்திய ரசாயன சமன்பாடு தருகன்னு சொல்லிருக்கோம் அதுல முதலாவது பகுதிக்கு அடுத்தது சைவர்சம் 1:2 H3PO4 கரைசலின் 25 cm கரைப்புடன் முற்றாக தாக்கமடைய தேவையான சைவர்சம் 1:5 பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசலின் கனவளவை காண்கிறது இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இவருடைய மூலக்கண்டு வீசமான தொடர்பில் இருந்து இவற்ற மூலக்கண்டு செறிவு தெரிஞ்சா கனவுளவாகலாம் கனவுளவு தெரிஞ்சா செறிவு காணலாம் எங்களுக்கு எடுக்கப்பட்ட H3PO4 செறிவு சைவர்சம் 1:2 மூல் டெசிமீட்டர் -3 அழகு போடணும் 25 × 10√3 இதுல இருந்து நாங்கள் இவருடைய மூல காணலாம் இவருடைய மூல் வந்து 3√3 மூல் என்ன அமையும் 3√3 இதுல இருந்து வீசமான தொடர்பின்படி நாங்கள் பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல காணலாம் 10√3 H3PO4க்கும் பேரியம் ஹைட்ரோக்சைடு வீசமானம் 10√3 ஆகவே அதனுடைய மூல் 4√3 மூலாக இருக்கும் பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல் தெரியும் இனி உங்களுக்கு என்சமன் சிவி படி இவருடைய மூல் தெரியும் இவருடைய செறிவு தரப்பட்டது சைவர்சம் 1:5 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவே கனவளவு காணலாம் அப்ப 4√5 சமன் இவருடைய செறிவு சைவர்சம் 1:5 மூல் டெசிமீட்டர் -3 கனவளவு தெரியாது அதை நீங்க சென்டிமீட்டர் கனம் என்று கருதினால் 10√3 போட்டு என்ன செய்யலாம் டெசிமீட்டர் கனமாக்க ஆகவே உங்களுக்கு வி வந்து இந்த 10√3 பட்டுப்பட வி 30 cm கனம் தான் இது ஒரு இடப்பெயர்ச்சி தாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி இதிலே வார இந்த வீழ் வடிவை வச்சுக்கொண்டும் இந்த கேள்வியை அணுகலாம் இந்த இந்த துணிவு அளந்து துணிவில இருந்து பீசமானத்தை கண்டு சோ மூலக்கண்டு பீசமான தொடர் பயன்படுத்தி இவருடைய மூல காணலாம் இல்ல செறிவை காணலாம் இப்ப இந்த மாதிரி கேள்விகளும் இருக்கு வீழ் வடிவாக்கல் முறை மூலம் கேள்விகளை நீங்கள் அணுகலாம் சரி அங்க அழைச்சில தியரி பாட்டு இருக்குது சொல்லிடுறோம் கவனிச்சுக்கொள்ளுங்க அவகாதரோ மாறிலி என்னும் பதத்தை வரையறுக்க என்று சொல்லியிருக்கு அவகாதரோ மாறிலி அதாவது சிம்பிளா சொல்றதாக இருந்தால் ஒரு மூல் பதார்த்தத்தில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்று சொல்லிக் கொள்ளலாம் ஒரு மூல் பதார்த்தம் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை ஒரு மூல் பதார்த்தத்தில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை அவகாதரோ மாறிலின்னு சொல்லலாம் அதனால்தான் அவகாதரோ மாறிலிக்கு 6√2 × 10√3 என்ற எண்பெருமானத்தோட மூல் -1 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகு இருக்கு 6√2 × 10√3 என்ற எண்பெருமானத்தோட மூல் -1 என்று சொல்லப்படும் ஒரு அலகும் அதுக்கு இருக்கிற காரணம் ஒரு மூல்ல இருக்கிற எண்ணிக்கை என்பதால் ஆனா அவகாதரோ மாறிலியை நாங்கள் குறிப்பிடும் போது அந்த ஒரு மூல் என்பது என்ன என்று குறிப்பிடுவது பொருத்தமான அதாவது திருத்தமான 12 g இந்த ஒரு மூல் என்பதற்கு பதிலாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் 12 g கார்பன் 12 சமதானியில் உள்ள கார்பன் 12 சமதானியில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்று சொல்லிக் கொள்ளலாம் ஏன் 12 g கார்பன் 12 சமதானியின் மூல் வந்து ஒரு மூல் அப்ப ஒரு மூல் அணுக்கள்ல உள்ள எண்ணிக்கை அவகாதரோ 1 க்கு சமம் ஒரு மூல் அயன்கள் எண்ணிக்கை அவகாதரோ 1 க்கு சமம்
ஒரு மூல் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அவகாதரனுக்கு சம். அப்ப இது இப்படிதான் வரையறுக்கப்படும். 12 கிராம் திருத்தமான 12 கிராம் காபன் 12 சமதானியில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை அவகாதரம் மாறி அது ஒரு மூலாக இருக்கிறதால நாங்கள் எளிமையாக ஒரு மூல் பதார்த்தத்தில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். ஒரு மூல் பதார்த்தத்தில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை அதனால உங்களுக்கு அழகு வந்து மூல் மைனஸ் ஒன் அவகாதரம் மாறிலைக்கு ஒரு அழகு இருக்கு, அது மூல் மைனஸ் ஒன். சரியா? அவகாதர மாறலின் எண்பருமானத்தை தருகிறேன் சொல்லுங்க. எண்பருமானம் தான் நீங்கள் அழகு கேட்காதால அழகையும் கொடுத்துக் கொள்ளுங்க. அவகாதர மாறலின் எண்பருமானத்தை தருகிறேன். அடுத்தது Ca2MnO4 trice. சரி, ஒரு சேர்வையில ஆக்கக்கூட்டு மூலகங்கள் அல்லது அயன்கள்கிட்ட இனங்காணக்கூடியதாக இருக்கணும். இது ஒரு அயன் சேர்வை. இந்த அயன் சேர்வையில Cr3+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியனும் MnO4 இதுல ரெண்டு இருக்கிறதால இது 2- ஆக இருக்கு. MnO4 2- என்று சொல்லப்படுற அன்னியனும் இருக்கு. இந்த அயனாக்கத்துல தாக்கியில உள்ள அணுக்கள் அயன்களும் விளைவில் உள்ள அயன்களும் சமனாக இருக்கணும். இதுல ரெண்டு குரோமியம் இருக்கிறால இதுல ரெண்டு Cr3+ இதுல மூன்று இருக்கிறால மூன்று MnO4 2- MnO4 2-. இச்சேர்வையின் மூலத்திணிவு யாதுன்றதுக்கு நீங்க கணிப்பீங்கள். 461 வரும். இதுல 2.35 கிராம் இதுன்ற திணிவு தரப்பட்டிருக்குது. 2.35 கிராம் ஆகவே நீங்கள் அதில் மூல் காணலாம். 461 கிராம் மூல் மைனஸ் மார்க். இத சுருக்கினால் சைவர் தசம் சைவர் சைவர் 5 மூலம். இவருடைய சார் மூல கூட்டு திணிவு திணிவு 2 பயன்படுத்தி இந்த சேர்வையினுடைய மூளை காணலாம். அதனால உங்களை கேள்வி கேட்டிருக்கேன், அந்த 2.35 கிராம் Cr2MnO4 trice மொத்த அயன்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கீங்க. மொத்த அயன்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. அவர் கவனித்துக் கொள்ளுங்க, இது பீசமான 1:2. அப்ப இதுல 2 மடங்கு இங்க வரும். இது சைவரசம் சைவர் சைவர் 5 2. இதுல 3 மடங்கு வரும். சைவரசம் சைவர் சைவர் 5 3. இதுல வந்து நீங்க 2 கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2.5 10 3 மூலம். கேள்வி வந்து 2.35 கிராம் Cr2MnO4 trice உள்ள மொத்த அயன்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. அயன்களின் எண்ணிக்கை என்று கேட்கறதுக்கும் அயன்களின் மூல எண்ணிக்கை என்று கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. உண்மையில இந்த கேள்விக்கான விட வந்து இது இல்லை. இப்ப இந்த கேள்விக்கு இதே விடையாக எதிர்பார்த்திருந்தாலும் விட இது இல்லை. ஏனென்னா அயன்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு. அயன்கள்ட்ட மூல் தான் நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். அப்ப நாங்கள் என்சமன் கேபிட்டல் என்னோவர் எல் என்னோர் தொடர்பை பயன்படுத்தி மூல அவகாதர எண்ணிக்கை அளவு இருக்கிறார். என்ன எண்ணிக்கை கிடைக்கும்? சரி, அவர் 2.35 கிராம் Cr2MnO4 trice உள்ள மொத்த அயன்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டது. அப்ப நாங்கள் இதுல இருந்து அந்த அயன்களை குறிப்பிட முடியும். சரி, அங்காளி கேள்வியை நாங்கள் அடுத்த வகுப்பு பார்த்துக் கொள்வோம். நீங்கள் அங்காளி செய்த மாதிரி செய்து போட்டுக் கொடுங்க. நான் ஓரளவுக்கு பார்ப்பேன் உங்களோட ஆன்சர்கள் என்ன மாதிரி சொல்லு. இந்த கேள்வி ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி தான், பாஸ்ட் பேப்பர் கேள்வியாக இருக்க வாய்ப்பு குறைவு. அநேகமாக ஸ்கூல் லெவல்களில் நடக்கிற எக்ஸாம் பேப்பர் கேள்வி என்ற தொகுப்பு தான். இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம் பேப்பரில் சந்திக்கக்கூடிய ஒரு கேள்விகளை நீங்கள் இதில் அனுபவப்பட்டு கொள்ளலாம். சரியா? இதன் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் மாதிரி எஸ்ஏ கேள்விகளையும் நீங்கள் செய்யுங்க. எனக்கு அடுத்த கிளாஸில் செய்யக்கூடிய கொஞ்சம் கேள்விகளையும் செய்து போடும். சரி, அனைவரும் வாங்காலும் நாங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வி முடிச்சிடலாம். இன்னொரு வகுப்பில் வெள்ளிக்கிழமை 6:30 கிளாஸை போடுவோம். 6:30 வெள்ளிக்கிழமை கிளாஸ் போடுவோம். சரி.